பூமிசுதா சீரியல் இப்போ ஒரு வேற லெவலில் மாயாஜாலமான ஒரு புறமா வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் சொல்லுடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. பின்னாடி அந்த வண்டி வந்து துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்? வேகமாக போயிட்டு லெஃப்ட்டில் வந்து திரும்பு. நம்ம ரைட்டில் தானே போகணும். பரவாயில்ல, நீ லெஃப்ட்டில் திரும்பி போ, நம்ம அதுக்கிட்டேருந்து தப்பிக்கணும்ல அப்படின்னு சொல்லி ராணி வந்து சொன்னோன்னா அப்படியே லெஃப்ட்டில் வந்து திரும்பி போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து அவங்க எங்கே போனாங்கங்கிற விஷயத்தை வந்து அப்படியே மாயாஜாலம் மூலிமா வந்து சுத்தாதி ராணியை துரத்திக்கிட்டு இருக்காங்களே அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன சுத்த விடுறதுக்காக வந்து நீங்கள் பாதை மாற்றி போகிறீங்களா, இப்போ பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃப்ரெண்ட் திசையில் நம்ம வருவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் திசையில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ரிவர்ஸ் அடியாக எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல வேக வேகமாக வந்து ரிவர்ஸ் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தூரத்தில் வந்து பாதையே இல்லை ராணி, என்ன பண்ணலாம்? நீ கிட்டக்க வந்ததுக்கப்புறம் சட்டுன்னு வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ திரும்பிடு அப்படின்னு சொல்லும்போது வந்து பாதை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது கொஞ்சம் கேப் இருந்தால் கூட பூந்துருங்கிற மாதிரி சொன்னோன்னா கிட்டக்க வர வரைக்கும் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு லெஃப்ட்டோ ரைட்டோ வந்து பூந்துடுறாங்க. உடனே வந்து அந்த வண்டி வந்து நேராக போயிட்டு அப்படியே நின்றுது. ஐடியா அப்படின்னு சொன்னோன்னு வந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வேறு லெவலில் வந்து ராணி வந்து சூப்பராக வந்து திட்டம் போட்டு தப்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. வேக வேகமாக போ, இப்போ சீக்கிரமாக வந்து போ. அது துரத்துறத பார்த்தா அது சாதாரண ஒரு ஆள் மாதிரி தெரில, ஏகப்பட்ட சக்தியெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிற பாரு, ஒரே செகண்டில் கார் வந்து திரும்பிடுது அந்த பக்கம், நீ மாட்டுக்கும் போகணுன்னே அப்படியே வந்து வேக வேகமாக போகிறாங்க. அப்போன்னு பார்த்து வினய் கொடுத்த ஒரு பொருளை வந்து கீழே வந்து வச்சதுனால அது பின்னாடி வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம அந்த மூலிகையை என்னன்னு சொல்லி தேடுறது. அந்த சித்தர் வந்து சொல்லியிருக்காருயா அது எங்கே இருக்குன்னு, வா பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு. நம்ம கை அளவோட பெரிய இலையாக வந்து இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிற? ஆமாயா, அது ரொம்ப பெரிய அளவு, நம்ம ரெண்டு கை சேர்த்து வச்சா கூட அந்த இலை அதை விட பெருசாக இருக்கும், வா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுக்கணும்னு போகிறாங்க. பொம்மி அக்கா, நீங்கள் தான் வந்து அந்த இலையை வந்து சீக்கிரமாக வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு நேரம் வேறு அவகாசம் வேறு கம்மியாக இருக்குது, டக்குன்னு கண்டுபிடிச்சி தாமா அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு குச்சி வந்து வச்சுருந்தாங்க, வழிகாட்டுதல் குச்சி வந்து வச்சுருக்கேன்னு சொன்னல, எதுக்கு எடுத்துகிட்டு வர சொன்னானே, வண்டியில் தானே இருக்குது. ஆமாம் இருக்குது, டக்குன்னு அதை எடுத்துருவான்னொன்னே கரெக்டாக வந்து அதை எடுத்துடுறாங்க. இது மாதிரி அந்த மூலிகையை தேடி போயிட்டுருக்கோம், அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தான் காட்டணுன்னொன்னே வேக வேகமாக அது திசையை வந்து காட்டுது. அந்த இடத்துக்கு வந்து மாயாச்சலம் மூலிமா வந்து போய்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம தமனா கேங் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓ, நீங்கள் வந்து தப்பிச்சிட்டிங்களா, இப்போ என்ன பண்ணுறது? அவங்க நம்பிக்கை வந்து வரட்டும், அதுக்கப்புறமேட்டு அவங்கள வரவிடாமல் நான் தடுக்கிறேன். ஆல்ரெடி இதே மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அமைதியாக இருங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த மந்திரவாதி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து கேஸ்டலாக வந்து அந்த இலை எங்கே இருக்குங்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்றாங்க. பாத்தியாயா, அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து மினு மினுக்குது, அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல. ராணி நீ இங்கேயே நில்லு, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவியாவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவா ராணின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையாவே பிச்சுட்டுவான்னு சொன்னோன்னே அப்படியே வேக வேகமாக போகிறாங்க. அந்த இலையெல்லாம் வந்து ஏகப்பட்ட இலையெல்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையும் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் பிச்சுட்டு வந்துடுறாங்க. சித்தார்த்த பிச்சை வரைக்கும் போதும், வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தாத்தா வந்து காட்டுறாங்க. அது எப்படி இருந்தாலும் வந்துடுவாங்க அப்படின்னு அஞ்சலப்பட்டி வந்து பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ராணி வந்து சொன்னபடியே அந்த இலையை எடுத்துகிட்டு காரில் வந்து வேக வேகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கார்லேயும் வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் வந்து அவங்கள ரீச் பண்ணிட போகிறாங்க. என்னையா செய்ய போகிறேன்னு சொல்லி ரகுவரனும் மனவும் கேட்டனால இப்போ பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க அந்த இடத்துல. இவர் யார்? இவர் போன வாட்டி அமுச்சவரத விட ரொம்பவே சக்திசாலி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ராணி வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து கொடுத்துடணும் ஐயா, அந்த சித்தர் வீட்டில் கொடுத்துட்டா நிச்சயம் வந்து தாத்தாக்கும் பாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் ஆகாதுங்கிற மாதிரி தான் ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் தூரத்தில் நிற்கிறது வந்து தெரிஞ்சிருது. யாரையாவது தூரத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் நிற்கணுமா போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தார்த்த வந்து யோசிக்கிறாங்க. எதுக்கும் வந்து சைடில் வந்து டக்குன்னு திரும்பி போக முடியுமான்னு பாருன்னோடனே அந்த இடத்துல போகலான்னு இருக்கிறப்ப அந்த சைடு போக முடியாத அளவுக்கு ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட கல்லெல்லாம் இருக்குது. சித்தார்த்த வந்து நேரடியாக வந்து நின்று தான் ஆகணும், வேறு ஆப்ஷனும் இல்லை, வேறு வழியும் இல்லை. ஏய், எனக்கு என்னமோ பயமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராணி வந்து சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. கீழே இறங்கி மட்டும் போகாத அப்படின்னு சொல்லும்போது சுற்றியெல்லாம் போக முடியாது, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இப்போ இவர் யார் என்ன எதுவும் தெரியாது, சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, சுற்றி தான் போகணுன்னொன்னே ரிவர்ஸ் வந்து எடுக்கலான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பின்னாடியே வந்து கல் நிறையா இருக்குது, இப்போ இந்த பாதையில் தானே வந்தோம், கல்லெல்லாம் எதுவும் இல்லை, அதனால தான் வண்டி வந்து அந்த கல்லுக்கு முன்னாடி வந்து நிற்கிது, இங்கே எனக்கு என்னமோ தப்பாக தோணுதுங்கிற மாதிரி ராணி வந்து சொல்கிறாங்க.